வணக்கம். சுபேட்டம் டிவி வழங்கும் செய்திகள். நாங்கள் ஆயிரக்கணக்கான பிரச்சினைகளை இந்த பாராளுமன்றத்திலும் ஜனாதிபதிக்கு முன்பாகவும் முன்வைத்துள்ளோம். ஆனால் இவற்றுக்கு எந்த ஒரு தீர்வும் இல்லை. தமிழ் மக்களாகிய எங்களது நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க கோரும் பொழுது அவற்றுக்கு முன்னுரிமை வழங்காமல் இன்று இந்த சபையிலே இப்பிரேரணைக்கு முன்னுரிமை வழங்குவதனை பார்க்கும் போது வேடிக்கையாக உள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் நேற்று நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு பிரேரணையின் போது தெரிவித்தார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் கௌரவ முன்னாள் அமைச்சர் அவர்கள் கொண்டிருக்கிறார். அந்த ஒத்திவைக்கும் பிரேரணையிலே இலங்கையிலே தற்பொழுது இருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இளம் சன்னதிகளுக்கு நடக்கும் ஒரு அநீதியாக 450 cc 1300 cc வரைக்குமான மோட்டார் சைக்கிள்களை இலங்கைக்குள்ளே பதிவு செய்வதற்கு அனுமதி வேணும் என்று சொல்லி கௌரவ அமைச்சர் ஒரு முன்மொழியை கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்தளவிலே இந்த நாட்டிலே அவ்வாறு தேவை உள்ளவர் இருந்தால் அதுக்கு நீங்கள் இந்த அமைச்சர்கள் பேசி ஏதாவது நீங்கள் முடிவெடுத்துக்கொள்ள வேணால் நான் சொன்ன வர விரும்பிய விடயம் என்னென்றால் கௌரவ அமைச்சர் அவர்களே நீங்கள் ஒரு அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே உங்களுடைய அரசாங்கம் உங்களுடைய ஆட்சி முறை உங்களுடைய முன்னாள் தலைவர் இவர் அனைவரும் சேர்ந்து இந்த நாட்டை பங்களோத் நிலைக்கு அடைய வைத்ததால் இன்று வடக்கு கிழக்கிலே இருக்கும் எத்தனையோ தமிழ் இளைஞர்கள் இன்று நாட்டிலே வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு நாட்டை விட்டு வெளிநாடு செல்லும் ஒரு சூழல் அமைந்திருக்கு. இன்று எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களை பார்த்தால் இளைஞர்களை எப்ப இந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு தப்பி செல்லலாம் இந்த நாட்டை விட்டு எவ்வாறு போகலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப தெற்குலே இளைஞர்களுக்கு அவ்வாறு பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு இந்த மோட்டார் சைக்கிள் பதிவு செய்ய வேண்டும் என்றது அது நீங்கள் முன்வைக்கிறீர்கள், அது இந்த சபை ஏற்றுக்கொள்ளுமா இருந்தால் அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த நாட்டிலே வடக்கு கிழக்கு தமிழ் இளைஞர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்றது இந்த ஒத்திவைக்கும் பிரேரணை முன்வைத்த இந்த கௌரவ உறுப்பினராக தெரியுமா என்று கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். ஏனென்றால் இன்று எங்களுடைய வடக்கு கிழக்கில் வேலை வாய்ப்பில்லை, இன்று எங்களுடைய வடகிழக்கில் இருக்கும் இளைஞர்கள் இன்னும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை வைத்து நீங்கள் சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அரசாங்கம் இன்னும் இந்த நாட்டிலே வந்து எத்தனையோ காணாமாக்கப்பட்ட உறவுகள் தங்களுடைய பிள்ளைகளை அதாவது இன்று இளைஞர்களுக்கு அநீதி நடக்குது, உல்லாசமாக மோட்டார் சைக்கிள்லே 450 cc மேலே 1300 cc அளவிலே வேகமாக போக முடியாதுன்றது உங்களுடைய கண்ணுக்கு அநீதியாக தென்படுகிறது. ஆனால் எங்களுடைய இளைஞர்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் காணாமல் போனது உங்களுக்கு இன்னும் ஒரு அநீதியாக தெரியவில்லை. நீங்களும் கடந்த காலத்திலே ஒரு அமைச்சராக இருந்த ஒருவர், நீங்கள் அமைச்சராக இருந்து நீங்கள் இன்று காலையிலையும் பார்த்து நான் நாட்டிலுடைய முன்னாள் நிதி அமைச்சர் அவர்கள் இன்று இலங்கைக்கு வருகை தந்த பொழுது நீங்களும் அந்த விமான நிலையத்திலே உங்களுடைய புகைப்படத்தையும் கண்டன, நீங்களும் அவரை வரவேற்கிறதுக்கு சென்றிருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் இணைந்துதான் இந்த நாட்டை இந்த பங்களோத்திலேக்கு உள்ளாக்குனீர்கள். இன்று இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு பிரச்சனையாக இன்று இளைஞர்களுக்கு நடக்கும் ஒரு அநீதியாக இந்த ஒத்திவைக்கும் பிரேரணையை நீங்கள் முன்வைக்கிறது மிகவும் ஒரு வேடிக்கையான ஒரு விடயம். நான் மீண்டும் சொல்கிறேன், இங்கே வருகை தந்திருக்கும் இளைஞர்களுக்கோ இல்லை என்றால் 1300 cc மோட்டார் சைக்கிள் ஓடுறவர்களுக்கோ இல்லை 450 cc ஓடுறவர்களுக்கோ எதிரானவர் அல்ல. அவ்வாறு வசதி இருந்தால் நீங்கள் இறக்குமதி செய்து நீங்கள் அதை அனுமதி சரியான அனுமதி முறையை எடுத்து நீங்கள் அதை பதிவு செய்து நீங்கள் என்னென்ன செய்து கொள்ளுங்கள். ஆனால் நான் சொல்ல விரும்பிய விடயம் என்னென்றால் இதுதான் இன்று நாட்டினுடைய நிலைமை. இன்று எங்களுடைய வடக்கு கிழக்கிலே தமிழ் இளைஞர்களுக்கு ஒரு புஷ் சைக்கிள் வாங்குறதுக்கு ஒரு வசதி இல்லாதவர்கள் இருக்கிறாங்க, ஒரு பைசிக்கிள் வாங்க இல்லாது. ஏன் நீங்கள் இந்த நாட்டை பங்களோத் நிலைக்கு கொண்டு வந்ததால் இன்று இந்த நாட்டிலே ஒரு ஸ்கூட்டி பெப் ஒரு டிவிஎஸ் மோட்டார் பைக் கூட வாங்க முடியாது, 100 cc CT100 கூட வாங்க முடியாது. எத்தனை இளைஞர் இருக்கிறாங்க இன்று லீசிங் முறையில் எத்தனையோ மோட்டார் பைக் வாங்கினவர்கள் இன்று அந்த லீசிங்கை கட்ட முடியாமல் அந்த பைக் திருப்பி மீள எடுத்திருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் உங்களோட கண்ணுக்கு ஒரு பிரச்சனையா தெரியவில்லை என்றது ஒரு மிக வேடிக்கையான ஒரு விடயம். எங்களுடைய பிரதேசங்களிலே எங்களுடைய இளைஞர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் உழந்த நிலையிலே இருக்கும் பொழுது இன்று ஒரு ஒத்திவைக்கும் பிரேரணை இந்த நாட்டிலே எத்தனையோ பிரச்சனை ஒத்திவைக்கும் பிரேரணை நீங்க கொண்டு வந்திருக்கிறீர்கள். 450 cc 1300 cc இந்த இளைஞர்களுக்கு ஒரு இந்த அனுமதியை வழங்க வேண்டும். இந்த அனுமதி வழங்கத்தினூடாக சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும், இதிலே ஒரு சந்தோஷம் அடைவார்கள். இன்று உங்களுடைய செயல்பாடாக எத்தனையோ மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இன்று அடுத்த உணவு எவ்வாறு சாப்பிடுறது என்று தெரியாத நிலையில் இருக்கிறார்கள். இன்று எத்தனையோ இளைஞர்கள் இன்று தங்களுடைய தந்தைகளுக்கு இல்லாடி வரது வயது முதிர்ந்த ஒரு முதிர்ச்சி அடைந்த வயதில் இருக்கும் பெற்றோர்களுக்கு எவ்வாறு மருந்து வாங்குறன்னு தெரியாத நிலையில் இருக்கிறார்கள். இன்று எத்தனையோ தாய் தந்தையர் மேல் தங்களுடைய குழந்தைகளுக்கு பால்மா வாங்குறது எப்படி என்று தெரியாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ வைத்தியசாலையிலே ஊசிகள் இல்லாமல் மருந்து இல்லாமல் அந்த வைத்தியசாலைக்கு தேவையான மருந்தை தனியார் பார்மசியூடாக வாங்கி கொடுத்து எங்களுடைய தங்களுடைய உறவினர்களை குணமடைய செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இவ்வாறான நிலையிலே
இன்று அதுவும் இது வேடிக்கையான விஷயம். இதை கொண்டு வந்த கௌரவ அமைச்சர், இந்த அமைச்சர் கடந்த காலத்திலே ஆளுங்கட்சியிலே மாறி மாறி ஆட்சி செய்த எல்லா கட்சியிலேயும் அமைச்சு பதவியிலே வைத்திருந்த ஒரு அமைச்சர், இந்த அமைச்சர் இந்த ஒத்திவைக்கும் பிரேரணை இன்று கொண்டு வந்திருக்கிறது மிகவும் மிகவும் ஒரு வேடிக்கையான ஒரு விடயம். அத்தோடு தான் இன்று நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகள் எத்தனையோ பிரச்சனைகளை, ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை நாங்கள் இந்த சபையிலே முன்வைத்திருக்கிறோம். இன்று நாங்கள் எங்களுடைய எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிரச்சனை ஜனாதிபதிக்கு முன்பாக முன்வைத்திருக்கிறோம். ஆனால் இது அனைத்துக்கும் எந்த ஒரு தீர்வும் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. இது அனைத்துக்கும் தீர்வு இல்லாத ஒரு நிலையிலே நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுடைய நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கோரும் பொழுது இவை அனைத்துக்கும் முன்னுரிமை வழங்காமல் இன்று இந்த சபையிலே முன்னுரிமை வழங்கும் இந்த பிரச்சனை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு வேடிக்கையா இருக்கின்றது. இறுதியாக சிங்கள மொழியிலே ஒரு சில விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்ளான் கரு அமத்துமா மே சபாவ கல்தபன யோஜனாவ ஹரஹா மே மோட்டர் பைக் பதின தருவான்ட்டு நத்தாங்க மே தனட்ட உபத்துமா கியப்பேக்க கேலி பார்ட்ஸ் கினல்ல அப்பே ஹிம்ச மத்துமா கியூவா பார்ட்ஸ் கினல்ல அசெம்பிள் கரங்க ஏனோ இது மேல் அமைட்டம் ஹரி கிரமவேதியா கதல தென்ன புலுவான்னாங்க ஏ பைசிக்கிள் ராட்டத்துல நீத்தியானுகூல பதின கிரமவேதியா கதல தென்ன புலுவான்னாங்க அப்பிட்டேக்கே விரோதாத்தியாக் நே ஹபாய் மகே எக்கம பிரச்சனை தியன்னே அத ராட்டத்துல புஷ் பைசிக்கிளையாக்கத் கண்ட பேரு தத்துக்கு ரட்டே ஜனதாவி இன்னும் அத மோட்டர் சைக்கிள் எக்கத் கண்ட சிடி 100 எக்கத் கண்ட பெரிய தத்துக்கு ரட்டே ஜனதாவ இன்னும் அது ரட்டே ஜனதா ரோஹால் வேலை பேத் தத்துவ இன்னும் அத ரட்டே ஜனதா தமங்கே ரஜே ரோஹால் வேலை பேத் கண்ணுவனா பிட்டிங்கில பேத் தரம் தின்னு தத்துக்கு இன்னும் அது தருவான் கண்ண பொண்ணு வேலா கரம் தின்னு பெரிய தத்துக்கு இன்னும் மே வேவ சீலு தேட வக கண்ணுன எமதி வரைய கோசம் உபதுமத் தின்னும் அதை தக்கா அப்படி அதுவதே பசில் ராஜபக்ச மத்துமா பிலிகான் மத்துமா ஏர்போர்ட் கீழ தீனோ இது ஆர்த்திகே விநாச கரப்பு அவசான் கரணும் ஆர்த்திகே விநாச கரப்பு மே அரட்ட பங்களோத் கரப்பு ஆண்டுவே ஹவுல்காரே கொபத்துமா எதோட மே தருவான்ட விருத்துவாத் மே மோட்டர் பைக் பதினாயிரம் மாத்துக்கு தரா வேண்டிப்பா உங்களாட்ட விருத்தாத்தியாக்க புடையின் மங்க அவசான் காரணம் ஹபே மம கியன்னே கரு சுசில் பிரேமதாந்த் எமத்துவா கேபினட் எமத்தி வரை வசேன் அதை மே ஆண்டு பக்சே கெனாபு மே சசபாவ கல்தபன அவசாய யோஜனாவ ஒபத்துமா பிலிகான்னு அது சிசி ஆர்சி அப்பனா எக்தாஸ் துன்சி அத்திர தின மே தருவான் பைக் லபாதீம எக ரிஜிஸ்டர் கட்டலு வக்னே கரு மந்திரி துமணி விபாக்சே மே 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 இங்கிலி தெமலெங் 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 எக்காய் சிங்களெங் எக்காய் மே ஆகி தாருண்ணே கபலா தியன்னே மே கதாகரே கோட்டவாத் நிவை மே கதாகரே டொலர் வலட்ட මේක තරුණයෙක් නෙවෙයි මේ තනි කර කතා කරේ මොකද මේ LTT එක මේ නැවත වතාවක් මේ රටේ LTT එක ගේන්න හදන තරුණයෙ නෙවෙයි මේ තනි කරම කතා කරන්නේ මොකටද කතා කරේ මේ කතා කරේ තරුණයෙ වෙනුවෙන් දළුවා උඩ පැත්ත බල්ලා ඊට පස්සේ කිව්වා මේකයි කියලා මේ LTT මේක LTT කාරෙක් මු LTT කාරෙක් ඒ වාසය මේකට කතා කරන්න ඕන මේ තනි කරම මේ ජාතිවාදයේ අවුස්සලා අද ඒපත බිම්බෝම්බඩික කලවල දීපියගේ ගෞරවය කියන්නේ මේ වගේ මේ තමයි නවත LTT එක උඩ ගන්න උත්සාහ කරන ಜಾති ද්‍රෝහියමු ಜಾතිවාදී විතර ඇසිරිලා හරි අවශ්‍ය අවල් ලැජ්ජ නැතුව මෙතන කතා ගන්න ලැජ්ජ නැතුව රෝහණ ගලවන ඔය කෝට් එක ඔළුවේ රෝහණ බලන්න තුමා ඔළුවේ කරුණා කරලා නිහඬ කරනවාද මේ अरुणागर निशब्द वाण्ड तोड़ भंडार बंतुमा मूलास